ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. மெய் அன்பர்களே, அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் இந்த சமுதாயத்திலே வருவிக்க உற்ற தருணம், இந்த உலக உயிர்களை செம்மைப்படுத்துவதற்காக. அது மட்டுமல்ல, தான் சொன்ன வந்த இறைநிலையை மிக அழகாக விளக்கியிருக்கிறார். அதற்காக ஒரு புத்தகத்தையே நம்முடைய வள்ளலாருடைய பாடல்களையெல்லாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிற பெருமகனார் ஊரநடிகள் அவருடைய பார்வையிலே வள்ளலார் ஒரு புரட்சி துறவி என்று புத்தகம் எழுதியிருக்கிறார். புரட்சி துறவி எப்படி? புரட்சி துறவி மிக அருமையான விளக்கங்களை ஆய்ந்து தேர்ந்து ஊரநடிகள் தன்னுடைய தெய்வ நிலையை விளக்குகிறார். அதற்கு முன்னாலே நாம் ஒன்று சிந்திக்கணும். இந்த உலகத்தில் தோன்றிய சிறப்பு மிக்க நூல்களுக்கெல்லாம் நல்ல பெயர் அமைஞ்சது. திருவாசகம், திருக்குறள், திருமந்திரம், திருப்புகழ், இது மாதிரி பல நூல்கள் திரு 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 என்று அடைமொழி போட்டு ஒரு தெய்வ சிறப்பு மிக்க நூல்களுக்கெல்லாம் ஒரு அடைமொழி போட்டு கொடுத்தாங்க. அந்த அடைமொழி திரு என்று வந்தது. அது இப்படிந்த அதற்கு பிறகு வந்தவங்களுக்கெல்லாம் திரு என்ற அடைமொழி வரலை. அதுக்கு பதிலாக என்னன்னு பட்டினத்தார் பாடல் தொகுப்பு, சிவப்பிரகாசர் பிரபந்த திரட்டு, குமரகுருபரனுடைய பிள்ளைத்தமிழ், இப்படிலாம் அந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு நூலாக அதுக்கு ஒரு பெயர் வைக்கல. ஆனால் இவங்க காலத்துக்கு பிறகு வந்தார் நம்முடைய வள்ளலார். ஆனால் அவருடைய வள்ளலார் எழுதிய ஆறு திருமுறைகளுடைய தொகுப்புக்கு என்ன பேர் வந்தது? அருட்பானா வந்தது? இல்லை, திருவருட்பான்னு வந்தது. ஆக அந்த திரு என்கிற அந்த அடைமொழியை சொல்லாலே நூலால் பெருமை பெற்றவர். இப்படி தான் கொண்டு போகிறார் உரநடிகள். இதுக்கு முன்னாடி ஜோதி யாராவது பாடியிருக்காங்களா? ஜோதியை பற்றி சிந்தனை பண்ணியிருக்காங்களா? அதுதான் இறைவன் யாராவது சொல்லியிருக்காங்களா? வள்ளலாருக்கு முன்னே யாருன்னா சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை மனசுக்குள்ளே போட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆய்வு நோக்கில் சிந்திச்சோம்னா, நமக்கு தெளிவான ஒரு பாதை கிடைக்குது. அந்த பாதையை நம்முடைய வள்ளலார் தான் அதுக்கு வகுக்கிறார். அந்த பாதையை வகுக்கிறார் என்ன? திருவையாறு அகலாத செம்பொற்சோதி அப்பர் பெருமான், செம்மை நிறமாக இருக்கிற பொன் ஜோதினர். இன்றைக்கி கூட தில்லையிலே ஆடுகிற அந்த ஆட்ட மேடைக்கு அம்பலம்னு பேர். என்ன அம்பலம்? பொன்னம்பலம்னு பேர். செம்பொன் ஜோதி அப்படின்னார். அதற்கு பிறகு வந்த மணிவாசக பெருமான் பாட ஆரம்பிக்கிற போது, ஓசை ஒளியலாம் ஆனாயினியே, உலகிற்கு ஒருவனாய் நின்றாய் நீயே, வாசமலரலாம் நிறைந்தாய் நீயே, இப்படின்னு பாடிக்கிட்டே போகிறார்.
அப்படி பாடிக்கிட்டே போகும்போது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படின்னு பாடுறார். ஆக இதற்கு முன் வந்தவர்களெல்லாம் ஜோதியை பற்றி பாடினார்கள், பேசினார்கள். அதுக்கு பிறகு வந்தேன்னா நம்முடைய தாய்மானவர் பராபரக்கன்னி பரஞ்சோதி அப்படின்னார். செம்பொன் ஜோதி, ஆதியும் அந்தமில்லாத அற்பெருஞ்சோதி, பரஞ்சோதி, இதெல்லாம் வந்தது. இப்போ நம்ம மனித சமுதாயத்தில் ஒரு சிலர் இப்போ அடிக்கடி கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வந்ததுன்னா மாலை அணிஞ்சிக்கிட்டு எங்கே போகிறாங்க? ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் என்ன பார்க்க போகிறாங்க? ஐயப்பனை பார்க்குறாங்களா? அதை விட முக்கியமாக என்ன பார்க்குறாங்க? ஐயப்பனை பார்க்க முடியலன்னு வச்சிங்களேன் கூட்டத்தில், என்னத்தை பார்க்கணும்? ஜோதி, மகர ஜோதி. நினச்சி பாருங்கய்யா, எல்லாம் ஜோதி 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 என்ற நிலைக்கு இறைவனை நாம் கொண்டாந்துட்டோம். ஆனால் அதுதான் இறைவன் சொன்னோமா? அங்கே தானே நம்ம தவறிட்டோம். மனிதன் சிந்தித்து 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 ஒரு முடிவுக்கு வந்து அதை நிலைப்படுத்த முடியாமல் போயிட்டான். ஆனால் அதை நிலைப்படுத்தியவர் நம்ம அருட்பிரகாச வள்ளலார் மட்டும்தான். அருட்பெரும் ஜோதி தான் இறைவன்னார். வழிபாடுனா அது ஒளி வழிபாடு தான். அது யாரும் அசைக்க முடியாத கொள்கைக்கு ஆறாம் தலைமுறைக்கு வந்துட்டார். கேட்டாங்க பல பேர், என்னையா சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதின்னு அகவல் என்கிற தகவலை நமக்கு சொன்ன வள்ளலார் அவர்கள் ஒரு சயம் சமயம் சாய்ந்த இறைவனை ஆரம்பத்தில் பாடினார. பாடலாமா? தெளிவு பிறக்கணும். ஒரு 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 செய்தியை சொல்லணும்னா இந்த வழியாக வந்தாதான் சொல்ல முடியும்னா அந்த வந்த வழியெல்லாம் அந்த அருட்பெருஞ்சோதி தொட்டு காமிச்சுட்டு வந்தார். முருகனை பாடினார்னா என்ன பாடக்கூடாதா? நீ ஏன் முருகன் ஒரு சமய கடவுள்னு எடுத்துக்கிற? அது ஒரு ஜோதி வடிவமான வடிவம்னு எடுத்துக்க. கச்சிப்பு சிவாச்சாரியர் அப்படி தானே பாடினார் கடவுள் வணக்கத்தில், என்ன பாடினார்? முருகா முருகான்னு எடுத்த உடனே பாடினாரா? இல்லையா, நான் பின்னாடி ஜோதி வடிவமாக இருக்கிற முருகனை பாடுபோன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சார். அவ்வளோதான், முருகா கந்தா கடம்பா கார்த்திகேயா அப்படின்னு பேர் வச்சிட்டார். ஆனால் அவர் தன்னுடைய அறிமுக உரையிலே கடவுள் வாழ்த்தில் அவர் என்ன பாடுறாரு, என்ன பாடுறாரு? உண்மையை யாரும் மறைக்க முடியாதையா, உண்மை யாரும் மறைக்க முடியாது. அருவமும் உருவமாகியானாதியாய் ஆதிதான் அனாதியாயிருக்கும். ஆதினாது உருவம் இல்லாதது, ஆதி அனாதி. திருக்குறளில் கூட சொல்றாருல்ல, ஆதி பகவன் முதற்றிய உலகு. அப்ப இந்த ஆதி என்பது என்ன? அதுதான் நம்ம வள்ளலார் ஆராய்ச்சி பண்றார். வள்ளலார் ஒரு சிறந்த அறிஞர் மட்டுமல்ல, ஜீவகாருண்ய சீலர் மட்டுமல்ல, ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட, ஒரு பன்முக திறனாளர். அப்படிப்பட்ட வள்ளலார் அனாதி. ஆதி எது? ஆதி அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி. மணிவாசகர் சொன்னாரு, திருவையகலாறு செம்பொன் ஜோதினு அப்பர் பெருமான் சொன்னாரு, பரஞ்சோதின்னு தாய்மானவர் சொன்னாரு. இவங்கெல்லாம் சொன்னதோட விட்டாங்க, ஒரு ஒன்றா எடுத்துக்கிட்டாங்க, ஒரு பகுதியா எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த அருட்பெரும் ஜோதிதான் இறைவன் என்று மக்களுக்கு ஒரு ஆய்வு நோக்கிலே சொன்னவர் நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார் தான். அது உருவம் இல்லை, அது ஒளி வழிபாடு, அது ஒளி தோற்றம். இந்த ஒளி தோற்றத்திற்கு வருகிற பொழுது இந்த ஒளி தோற்றத்தை நமக்கு விளக்குவதற்காக ரெண்டு நிலைகளில் ஐயா தன்னுடைய பரிணாமங்களை சொல்றார். ஐயா மாதிரி இந்த பரிணாமங்களை சொல்லக்கூடிய அளவிற்கு யாரும் இல்லை. மகர ஜோதி தான், அதாவது மகர ஜோதின்னு மனுஷன் சொன்னான், ஆதியும் அந்தமில்லாத அருள்பெரும் ஜோதின்னு சொன்னான். நான் கடவுளை யாரும் நாம் இருக்க முடியாது, ஆனால் எதை கடவுளாக சொன்னார்கள் என்பதுதான் கேள்வி. யாரையும் குறை சொல்வது நம்ம நோக்கம் அல்ல, வள்ளலாருக்கும் அது நோக்கம் கிடையாது. வள்ளலாரை பின்பற்றுகிற நமக்கும் அந்த நோக்கம் கிடையாது. எல்லாம் இறைத்தன்மையானவதான்.
அப்படி பார்க்குற பொழுது ஆதி எதுன்னா அது எதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ அல்பெரும் ஜோதியை இறைவன் அப்படின்னு நாம் எப்படி நிலைநிறுத்தணும், அதை நிலைநிறுத்துவதற்காக நம்முடைய உரநடிகள் ஒரு ஆய்வுரையே பண்ணியிருக்காரு, அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் அவரை மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு ஒரு பகுதியாவது நாம் சொல்லலாம் என்ற ஒரு நப்பாசை தான், வேறு ஒன்றும் இல்லை. அருளாளர்களெல்லாம் அருளாளர்களைப் போல் நம்மளால் பேச முடியாது ஐயா, அதுக்கு தனி அருள் வேணும். அண்டம் பிண்டம் ரெண்டுத்தையும் உபயோகப்படுத்துகிறார். அண்டத்தில் எது அனாதி, பிண்டத்தில் எது அனாதி, ஆதி எது? அண்டத்தில் ஆதி அக்னி, பிண்டத்தில் ஆதி என்ன? ஆன்ம ஒளி. அண்டத்தில் அக்னி, பிண்டத்தில் ஆன்ம ஒளி. அந்த அக்னி எப்படி வந்தது? அக்னியை நாம் எப்படி அனாதி என்று சொல்வது? அதுதான் ஆதின்னு எப்படி சொல்வது? முதலிருந்து நாம் பார்க்கணும். இந்த ஒளியை தரக்கூடிய கிரகங்கள்லாம் எது? நவகோள்கள். நவகோள். அதில் சனி கோள் பார்த்தீங்கன்னா ஒளி இல்லாத கோள், கருப்பு, இருட்டு, இருள். அந்த இருளிலிருந்து தான் நாம் மனிதன் விலகணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ என்ன அர்த்தம்? இருள் நம்ம படிக்க பற்றக்கூடாது. மனிதனை இருள் பற்றுச்சுன்னா அவன் அனைத்து செயல்பாடுகள் இழந்து போகும், அவன் எண்ணங்கள் நிலைத்தடுமாறும், நல்ல செயல்கள் ஈடுபட முடியாது, ஒளி தோன்றாது. அதனால தான் சனி பிடிக்குதுங்கிறான். சனி பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அறிவியல் நோக்கம் இதுதான். இருளாக ஒருத்தன் எதையும் சிந்திக்காமல் முரட்டுத்தனமாக நல்ல ஒழுக்கம் இல்லாமல் அமையிருக்கிறான்னா அவன் சனி பிடிச்சவன் அப்படின்னு சொல்கிறோமே, என்ன காரணம்? வேறு ஒன்றும் இல்லை, அறிவியல் அறிவியல் சார்ந்து சிந்திச்சு பார்க்க சொல்கிறார். அந்த சனி கோலை விட கொஞ்சம் பிரகாசமானது எது தெரியுமா? கொஞ்சம் ஒளி, வெள்ளி. அதை விட கொஞ்சம் அப்படி பிரகாசமானது எது? எதுன்னு பார்த்தா வியாழன், அதான் குரு. அந்த வியாழனை விட கொஞ்சம், அதை விட கொஞ்சம் பிரகாசமானது எதுன்னு பார்த்தா புதன். அந்த புதனை விட கொஞ்சம் பிரகாசமானது, அதை விட பிரகாசமானது எதுன்னு பார்த்தா செவ்வாய். செவ்வாயை விட பிரகாசமானது எதுன்னா சந்திரன். சந்திரனை விட பிரகாசமானது எதுன்னா சூரியன். சூரியனை விட பிரகாசமான ஒன்று எதுன்னா அதுதான் அக்னி. இதுக்கெல்லாம் வடிவம் இருக்கு, அக்னி வடிவுங்குதா? அப்ப என்ன சொன்னாரு? சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம். ஆதியாக இருக்கிறது முதலாவதாக இருக்கிறது, அதுதான் அனாதியாக இருக்கிறது. ஆதி அனாதி அதுதான் அக்னி, அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அக்னிக்கு எது ஒளியையும் உஷ்ணத்தையும் கொடுக்கிறதோ அதுதான் அருட்பெருஞ்சோதி. அண்டத்தில் அப்போ நாம் என்ன பண்ணணும்? சனி வழிபாட்டை விட்டுட்டு எங்கே வரணும்? ஒளி வழிபாட்டுக்கு வரணும். கிரகங்களெல்லாம் வெறுக்கிற எண்ணமாக அவளெல்லாம் அது கிடையாதுயா, அது நிலைப்பாட்டை, இயற்கை நிலைப்பாட்டை சொல்கிறார். இதுதான் திருஞான சம்பந்தர் கோளர் பதிகத்தில் பாடுறாரு. என்ன பாடுறாரு? வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு. என்ன இருக்கணும்? மாசரு என்ன குற்றத்தை இருக்கணும்? திங்கள் கங்கை முடி மேல் அணிந்து எந்தன் உளமே புகுந்து அதனால். அவர் சொல்கிறார் பாருங்க, அதிக ஒளியிலிருந்து குறைஞ்சிக்கினே வருவார். நம்ம ஐயாவுடைய ஆராய்ச்சி எந்த ஒளி இல்லையோ அதிலிருந்து ஏறிக்கினே வர்றது. இவர் குறைஞ்சிக்கிட்டா, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி குறைஞ்சி போகிறது, இருட்டுக்கு வந்துடுறான்.
இந்த கோள்களெல்லாம் நம்ம வந்து ஆட்டி படைக்காமல் அதனால் வருகிற வினைப்பயனெல்லாம் அரணன்னு பாடினாங்க. கோளரு கோள் அறுபதிகம்னு பேர். அப்போ ஆய்வு பண்ணும்போது ஒரு அக்னி என்கிற ஒன்று தான் அருட்பெருஞ்சோதியாக இருக்க முடியும்னு வள்ளலார் நோக்கில் பாடணும்னா அதுக்கு வடிவம் இருக்கானா? வடிவம் இல்லை. வடிவம் எப்போ இருக்கும்? அந்த அக்னி எந்த பொருள் மீது படிந்து எந்த பொருள் மீது உருவாக காட்சி தருகிறதோ அந்த பொருளாக அது இருக்கும். அதுக்கு ஒரு நிலையான உருவம் கிடையாது. அதுதான் அருட்பெருஞ்சோதி. அந்த அக்னிக்கு யார் உஷ்ணத்தை உஷ்ணத்தையும் பிரகாசத்தையும் ஒளியையும் கொடுக்குறார்களோ அதுதான் அருட்பெருஞ்சோதி. அதுதான் இன்றைக்கி வரலாற்றில் படித்தா தெரியுது, ஐயா அவர்கள் திருக்காப்பீட்டு கொள்ளுகிற போது ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இதை தெய்வமாக வழிபடுங்கள் என்று சொல்லிட்டு போனாரே. அப்போ அந்த ஒளி தெய்வத்தை தான் நாம் வழிபடுகிறோமா? அந்த ஒளி எது என்கிற ஆய்வு நோக்கலை அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்கிறார்கள். அப்படி அக்னி தான் அண்டத்துக்கு. பிண்டத்துக்கு வாங்க. பிண்டம்னா உடம்பு. ஆமாம், ஒரு சிலர் அருமையாக திட்டுவான், தலையில்லாத உடலை என்னன்னு சொல்லுவான், பிண்டம்னு சொல்ல மாட்டான், அதுக்கு பேரே முண்டம்னு பேர். அப்போ எல்லாம் எதெல்லாம் அடங்கியிருக்கு? இந்த தலையில் அடங்கியிருக்கு. தலைக்கு கீழே ஒன்றுமே இல்லை. அப்போ தலைக்கும் கீழே இருக்கிறது எல்லாம் இயங்கணும்னா இந்த தலை சரியாக இருக்கணும். அதுதான் நம்மால் சொல்லுவான், உன் தலையெழுத்தே சரியில்லைங்கிறானே, என்ன காரணம்? அதெல்லாம் புரிஞ்சு இலக்கணமாக பேசுவான் நம்மால், உன் தலையெழுத்து சரியில்லை, தலையில் ஒன்றும் இல்லை, தலை காலியும்பான். ஆனால் அதை உணர்வான தவிர சொல்லுவானே தவிர அதை எப்படி போற்றி பார்க்கணும் அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அங்கே தான் இறைத்தன்மை இருக்கிறது, அந்த இறைத்தன்மை தான் அருட்பெருஞ்சோதின்னு யாரும் நினச்சி பார்க்கறதில்ல. இன்றைக்கி வள்ளலார் விழாவை நடத்தினா ஜனங்க வரலையா? நிறைய ஜனங்க வருது, நிறைய கூட்டம் வருது. பார்த்தீங்கன்னா யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆய்வு நோக்கில் சொல்கிறேன், பல இடங்களில் பேசணுன்றதுனால சொல்கிறேன், பல அன்பர்களை சந்திச்சவன்றதுனால சொல்கிறேன். நான் தப்பு இல்லை, நான் சொல்கிறதுல தப்புன்னு நான் நினைக்கல. ஒரு 40 வயசு கடந்தவங்க தான் எல்லாம் கூட்டமாக வராங்க. சின்ன குழந்தைகள் வராங்கன்னா வராங்க, அது அருகி போச்சு, அது குறைஞ்சி போச்சு. நம்முடைய பிரச்சாரம் எடுபடலை. நம்முடைய பிரச்சாரம் வெளியே எடுபடணும்னா வருங்காலத்தில் இந்த உலகத்தை சமுதாயத்தை தாங்குகிற தூண்களாக இருக்கிற இளைஞர்களது கையில் எடுத்துக்கணும். எடுத்துக்க முடியல, பட்டு திரிந்தவர்கள் தன் வாழ்நாளில் பட்டு 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 திருந்தி 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 நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து வந்தவங்க தான் பெரியவங்க தான். 60 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து மறுபடியும் சொன்னதையே தலையாட்டி தலையாட்டி கேட்டுருக்கிறாங்க. அவங்களே பாதி பேர் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்கன்னா சந்தேகமாக இருக்குது. கூட்டம் வருது, பசிப்பினை போக்கிக் கொள்வதற்காக வருகிறார்கள். ஆனால் உழப்பினியை வள்ளலா சொன்னி அருள் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு, அது வரணும். ஆக பிண்டத்திலே ஜீவகாருண்யம் எது, அதாவது பிண்டத்திலே அருள் ஜோதி எது, எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிண்டம்னா உடம்பு, இந்த வலது கண் இருக்கே நம்ம வலது கண்ணுன்னு சொல்லணும். ஐயா அது என்ன தெரியுமா சொல்கிறாரு? இந்திரிய அதாவது ஒழுக்கங்களில் ஜீவ ஒழுக்கம்ன்றார் வலது கண்ணை. மனிதன் ரெண்டு கண்ணையும் மூடிட்டான்னா இந்த சமுதாயத்தில் நடக்கிறது எல்லாம் இருட்டாக போயிடும், எதுவுமே தெரியாது, ஒளி போயிடும், ஒளி போயிடும். அப்போ கண்ணை திறந்தால் தான் ஒளி வரும். ஒளி வந்ததுன்னா இந்த உலகத்தை எல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இந்த வலது கண்ணனுடைய ஒளிக்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னா, ஜீவன்றார், ஜீவ ஒழுக்கம்ன்றார். ஜீவம், இந்த ஜீவம்னா எது, ஜீவன்னா எது, இது எதை அடிப்படையாக இருக்குது? இந்த ஜீவம் பழுதுபட்டு போச்சுன்னா என்னென்ன பழுதாகிடும்? இந்த ஜீவன் பழுதாச்சுன்னா ஹார்ட் பழுதாகிடும், மனிதனுடைய இதயம் பழுதாகிடும்ன்றார். இது யாருக்கு தெரியுது? வள்ளலாருக்கு தெரியுது. நமக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லார். உடற்கூறு வல்லுநர்களெல்லாம், இயற்கையை ஆய்வு செய்கிற வல்லுநர்களெல்லாம் தொலைவில் இருக்கிற பொருளை அருகாமையில் பார்த்துட்டுக்கு என்ன பண்ணாங்க, என்ன ஒரு ஸ்கோப் வச்சுருந்தாங்க, டெலஸ்கோப், டெலஸ்கோப்னு பேர். அது தொலைவில் இருக்கிற பொருளை கிட்ட காட்டும், அது பைனாகுலர்.
அதுக்கு பிறகு மருத்துவ விஞ்ஞானிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உடற்கூறுகளை ஆராய்வதற்காக டெலஸ்கோப், அந்த உடற்கூறுகளில் இருக்கிற மென்மையான நுணுக்கமான ஒரு பொருட்களை ஆராய, அணு மாதிரி பொருட்களை ஆராயத்துக்கு மைக்ரோஸ்கோப்பு, மைக்ரோஸ்கோப்பு, ஸ்டெதஸ்கோப்பு, டெலஸ்கோப்பு, பைனாகுலர், இதெல்லாம் அறிவியலை கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கே நம்முடைய வள்ளலார் அவர்கள் இந்த மொத்த கோப்புகளின் உருவமாக இருந்தார். அதனால தான் வள்ளலார் பாடுகிற போது சொன்னார், அணுவில் பேரொளி இருக்கிறதா சொல்றார். அணுவில் என்ன இருக்கு? பேரொளி. அன்பெனும் பிடியுள் அகப்படுமலையே, அன்பெனும் குடிபுகும் அரசே, அன்பெனும் வளைக்குள் படம் பொருளே, அன்பெனும், அதாவது அணுவில் அமைந்த பேரொளிய, அன்பெனும் அணுவில் அமைந்த பேர், அணுவில் ஒரு பேரொளி இருக்கின்றார். அப்ப இதெல்லாம் எந்த மைக்ரோஸ்கோப்பு, எந்த நுண்கிருமி நுண்கருவிகளை வச்சு பார்த்தாரு? அது ஜீவ ஒழுக்கம். எந்த இந்த இல வடது வலது கண்ணாக இருக்கிற பிண்டத்திலே, அண்டத்திலே சூரியன், பிண்டத்திலே வலது கண், அந்த வலது கண் தான் இந்த இதயத்தை ஆதாரமாக வச்சிருக்குது. யாராவது வலது கண் பழுதுபட்டால் இதயம் கொஞ்சம் வீக் ஆகிடும். இன்னைக்கு மனிதர்கள் எது எதுக்காகவோ இதயத்தை வீக் ஆக்கிறான், இதயத்தை பாழ்வடை செய்திருக்கான். அது புறத்துறப்புகளால் வருகிற கொடுமையான செயல்களினால, எண்ணங்கள், மாசுபட்ட எண்ணங்களால் இதயம் பாதிக்கப்படுது. என்னை இதயம் பாதிச்சதுன்னு சொல்கிறான். அது நல்லதுக்கும் பாதிக்குது, கெட்டதுக்கும் பாதிக்குது. ஆக அந்த வலது கண் ஒளி தான் ஜீவம். இந்த இடது கண் இருக்கே, சந்திரன் அண்டத்தில் சந்திரன், பிண்டத்தில் இடது கண், பிண்டத்தில் இடது கண்ணாக இருக்கிறது. இந்த இதனுடைய வேலை என்னென்னா, மனம், மனம் சார்ந்த விஷயங்கள். இது ரொம்ப முக்கியமானது. மனம் சரியாக இல்லைனாலும் மண்ணில் மருத்துவன்ட்டு தான் அனுப்பிச்சிருவாங்க டாக்டருங்க. அங்கே போய் எதுக்காக இந்த மனம் குணமாச்சோ, எதுக்காக மனம் கெட்டு போச்சோ, அதை வந்து சரிப்படுத்துவாங்க. மனநல மருத்துவம் அது. அப்போ இடது கண்ணாக இருக்கிற பிண்டத்தில், அண்டத்தில் சந்திரனாக இருக்கிற இது பாழ்பட்டால் என்ன பாழடைஞ்சிடும்னா, மூளை பாழடைஞ்சிடும். மூளை சரி இல்லைன்னு சொன்னால் அதுவும் இயங்க முடியாது, எல்லாம் போயிடும். ஆக அண்டத்தில் சூரியனும் சந்திரனும் செய்கிற வேலையை, ஒளிப்பிடம்பை, ஒளி கொடுக்கிற ஒன்றை, மனிதனுக்கு ஒளி கொடுக்கிற ஒழுக்கமாக இருப்பது இது. ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், அதான் மன ஒழுக்கம். இந்த ஜீவ ஒழுக்கம், கரண ஒழுக்கம், இந்த ஜீவ ஒழுக்கமும் இந்த கரண ஒழுக்கமும் சரியாக இருந்தால் மனிதனுடைய ஆன்மாவிலே, உள்ளத்திலே ஒரு ஒளி தோன்றும். அது ஜீவ ஒளியை விட, ஆன்மா ஒளியை விட, ஜீவ ஒளி சந்திரன், ஜீவ ஒளி சூரியனை விட, கரண ஒளி சந்திரனை விட ரொம்ப பிரகாசமானது. அந்த பிரகாசம் தான் எதுன்னா ஆன்ம ஒளி. என்ன ஒளி? ஆன்ம ஒளி. அப்ப இந்த ஆன்ம ஒளி எங்க இருக்கு? இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கு. அந்த ஆன்ம ஒளி எப்படி அடையலாம்? இந்த ஜீவன் ஒழுக்கத்தோடும் கரண ஒழுக்கத்தோடும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் இந்திரிய ஒழுக்கம். இதுதான் இந்திரிய ஒழுக்கன்னு சொல்லு. கண் முதலான பல ஒழுக்க நிலைகளிலே மனிதன் தன்னை நிலைப்படுத்தி கொள்வானே ஆனால் அந்த இந்திரிய ஒழுக்கம் இருக்கும். அந்த இந்திரிய ஒழுக்கம் இருந்ததுன்னா என்ன ஆகும்? உள்ளத்தில் இருக்கிற இரு புருவங்களுக்கு மத்தி இருக்கிற ஆன்ம ஒளி நமக்கு தென்படும். ஆன்ம ஒளி தென்படும். என்ன ஆன்ம ஒளி? அது எப்படி தென்படும்? தவம், ஒருமுகப்படுத்துதல். நம்ம வள்ளுவர் சொல்வாரே, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒரிய நன்றின்பால் உய்ப்பது அறிவு. ஏ மனமே, அங்கங்க ஓடும். கோயிலுக்கு வந்துட்டு கோயிலை பற்றி, இறைவனை பற்றி, மனத்தை பற்றி சிந்திக்காம, குடும்பத்தை பற்றி, வீட்டை பற்றி, வெளி உலகத்தை பற்றி, பண வருவாயை பற்றி, மனம் அங்கங்கெல்லாம் ஓடும். அது குதிச்சு தாவி தாவி ஓடும். அதையெல்லாம் கட்டி பிடிச்சு கொண்டு வந்து ஒரு நிலைப்படுத்தணும். அது போவோம் பல இடங்களுக்கு. ஒரு சில இடங்களில் வள்ளுவரும் வள்ளலாரும் ஒத்து போகிறாங்க. காலத்தால் மிகவும் வேறுபட்டவங்க, ஆனால் கொள்கையால் ஒத்து போகிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? திருவள்ளுவர் சொன்ன கருத்து இன்னும் மக்களுக்கு போயில, அதனால் வள்ளலாரும் மறுபடியும் மறுபடியும் இந்த சமுதாயத்துக்கு வந்தார். வேறு ஒன்றும் இல்லை. அருமையாக வள்ளுவர் சொல்வார், கொல்லானை புலால் உண்ணாதவனை
இந்த உலக உயிர்கள் எல்லாம் கைகூப்பி தொழும்னார். அதுதான வள்ளலார் சொன்னார். ஒரே குரலில் சொல்லிட்டு போட்டார், புலர் புலால் உண்ணாமை, கொல்லாமை, கல் உண்ணாமை, இப்படி நிறைய சொன்னார். நிறைய ஆமைகள் வரக்கூடாதுன்னார். நம்ம மனிதன் நாம் அந்த ஆமைகளை வர வச்சு தான் நாம் அழிஞ்சு போகிறோம், வள்ளலார் சொன்னார். ஆக அந்த ஆன்மை எப்படி, இந்த ஜீவனும் இந்த மனமும் நன்றாக செயல்பட்டுதுன்னா உள்ளத்தில் ஒரு ஒளி தோன்றும். அது என்ன ஒளினா ஆன்ம ஒளி. அந்த ஆன்ம ஒளியை அடைவதற்கு என்ன ஆகணும், ஜபம் செய்யணும். நல்லவே எண்ணல் வேண்டும், நல்லவே செய்தல் வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணிபோல் போல நன்னியே என் முன் அசித்திடல் வேண்டுமையான்னு ஒருத்தர் பாடினார். நல்ல எண்ணங்கள் வரணும், பாவமெல்லாம் போகணும். பாவம்னா என்ன, பாவம்னு தனியாக என்ன இருக்கா, இல்லை. மணி எண்ணங்கள் சரியானால் வண்ணங்கள் சரியாகும். அதனால்தான் இன்னைக்கு ஏழு திரைகளை நீக்கி ஜீவ ஒளியை பார்க்கணுன்னா, ஒளி வழிபாட்டை பார்க்கணுன்னா ஏழு திரைகளை எதுக்கு கொண்டு வந்தாங்க, நம்ம எது எதுக்கோ கொண்டு வந்தா நினைக்கிறேன். நான் எப்படி சொன்ன பாருங்கள், அந்த கருமையான இடத்திலிருந்து அந்த ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக வெளியே வரணும். கருப்பு திரையா, அப்புறம் நீலத்திரையா, அது பசுமை திரையா, செம்மை திரையா, அப்புறம் பொன் திரை. அந்த பொன் திரையிலிருந்து அப்புறம் என்ன, கலப்பு திரை, வெண்மை வந்தோம். அப்புறம் ஏன்டா கடைசியில் கலப்பு திரை வச்சாங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, நாம் பல வண்ணங்களால் பிரிஞ்சு போயிருக்கோம். மதம், சாதி, மதம், இனம், மொழி எல்லாத்தையும் வேறுபட்டிருக்கான். கடைசியில் என்ன பண்ணும், எல்லாம் ஒன்றா ஆகணும். அதுதான் பல திரை. ஐயா வந்து சாதாரணமான அந்த ஜீவ ஒளியை நாம், அதாவது ஒளியை பார்க்கணும். அந்த ஆன்ம ஒளி முக்கியம். அந்த ஆன்ம ஒளி எங்கே இருக்குது நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி வள்ளலாருக்கு பின்னாடி வந்த தேவதாத்திரி மகரிஷி, அருவி திருக்கோயில், பல இடங்களில் வள்ளலார் அவர் வேதாத்திரி மகரிஷி மிக அருமையாக சொல்கிறார். எப்படி வள்ளலாருக்கு மணிவாசகரோ அதுபோல் எனக்கு மகரிஷி சொல்கிறார், என் வள்ளலார் என் முன் எதிர் நின்று ஒரு பார்வை பார்த்தாரு, என் மனசுலாம் சுத்தமாச்சுன்னு சொன்ன ஒரு அருளாளர். யார் யார் சொல்லுவாங்க, வள்ளலார் சொன்னார், மணிவாசகமே, மணிவாசகரே, உன் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். கொஞ்சம் அப்படி கலந்தையா, அப்பா 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 அப்பா. அது மாதிரி தான் மகரிஷி சொல்கிறார், வள்ளலாரே, அருட்பிரகாசமே, நீ எதிர் நின்று எனக்கு காட்சி அளித்த போது என் மனமெல்லாம் தூய்மையாச்சின்னாரு. அதுக்கு பேர் அறிவு திருக்கோயில்னு பேர். அங்கு ஒரு கலைக்கூடமே இருக்கு ஆழியாற்றில். ஆழியாற்றிலிருந்து வந்த நம்முடைய அழகர் ராமானுஜம் அவர்கள் பேரளத்தில் ஒரு பெருவெளி ஆலயம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் போனாதான் மனசு செம்மைப்படும். அழகர் ராமானுஜம், இப்படி பல அருளாளர்கள் இந்த ஆன்ம ஒளியை சிந்திக்க வச்சு வள்ளலாருடைய செய்திகளை பல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே வள்ளலார் அவர்கள் நல்ல நிலையில் ஜீவ ஆன்ம ஒளியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஆன்ம ஒளி எது என்று சொன்னால், பிண்டத்திலே வலதுகண் ஜீவன், அண்டத்திலே சூரியன், பிண்டத்திலே இடதுகண் சந்திரன், இது மனம் சார்ந்தது, அண்டத்திலே சந்திரன். இந்த சூரிய சந்திர ஒளிகளுக்கு மேலாக ஆதியாக ஒரு ஒளி இருந்தது, அந்த ஒளிதான் அக்னி ஒளி, அனாதி. அதுதான் முதல்ல தோணுது. அந்த அனாதி ஆகிய அந்த ஒளிதான் இந்த உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த உலக உயிர்களை தாங்குவது எது என்று சொன்னால் ஜீவ ஒளி. அப்படி பிண்டத்தில் பார்த்தீங்கன்னா வலதுகண் இடதுகண் இந்த இரு கண்கள், இரு கண்களுக்கு மத்தியில் புருவ மத்தியில் ஒரு ஒளி தோன்றும். அதுதான் அருட்பெரும் ஜோதி, அதுதான் ஜீவ, அதுதான் ஞான ஒளி, அதுதான் ஆன்ம ஒளி. இந்த ஆன்மா ஒளி, அந்த ஆன்மாவை தான் நாம் வழிபடணும். ஆன்மாவை வழிபடணும்னா உள்ளத்தை ஒருமுகப்படுத்தணும். அந்த உள்ளமும் ஒருமுகப்படுத்தணும்னா எண்ணம் பல விதங்களில் செல்லக்கூடாது. அதனால் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தணும், மனசை ஒருமுகப்படுத்தணும். நம்ம கண்ணதாசன் தான் சொன்னார், மனம் ஒரு குரங்கு, அது இன்னைக்கு இங்கே இருக்கும், அப்புறம் அங்கே தாவும், அங்கே கிளைக்கு கிளைக்கு குரங்கு தாவுற மாதிரி தாய்விடுனார். அப்புறம் சிந்தனை பண்ணி பார்த்தா மனம் ஒரு குரங்கான்னா இந்த குரங்கை தேவலாம் போல இருக்கே, அது ஒரு கலையில் உக்காந்துக்குன்னு அந்த கலையை பிடிச்சிருந்தா குரங்கு என்ன பண்ணும், அந்த கலையை விட்டுட்டு இல்லை வேறு கலைக்கு போய் தாவும்,
அது தாவுனா கூட ஒரு அர்த்தத்தோட தாவுது, ஒரு பொருளோட தாவுது, முன்னாடி நினச்ச எண்ணத்தை மனத்தை செயலை விட்டுட்டு வேறு ஒரு நிலைக்கு போகுது குரங்கு. ஒரு கலையை விட்டுட்டு இன்னொரு கலைக்கு போகும்போது அந்த பற்றி இருந்த கலையை விட்டுடும், சுத்தமாக விட்டுட்டு தான் இன்னொரு கலைக்கு போவோம். அப்போ மனம் ஒரு குரங்குன்னு கண்ணதாசன் சொன்னாரே, அவர் தெரியாமலா சொல்லியிருப்பார், நல்லா சொல்லியிருப்பார். தாவரத்துக்காக அவர் சொன்னார், மனம் தாவி 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 குரங்கு தாவர மாதிரி ஓடணும். அல்பிரகாச வள்ளலார் என்ன சொன்னார் தெரியுமா? கண்ணதாசன் சொன்னது எப்போ மறுக்க மாட்டார் ஐயா, யார் சொன்னதையும் மறுக்க மாட்டார். அவர் குரங்கு சொன்னார், அவர் எந்த குரங்கு சொன்னார் தெரியுமா கண்ணதாசன்? பேய் குரங்கு. மனம் ஒரு பேய் குரங்கு மடப்பயலே. பேய் குரங்குன்னாரு, குரங்குக்கு பேய் சாதாரண குரங்கே தாவி தாவி ஓடும், பேய் பிடிச்ச குரங்கு என்ன ஆகும்? அது மாதிரி மனம் பேய் குரங்குன்னார் யாரு? வள்ளலார். அந்த மனத்தை பேய் குரங்கை சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? நாம் என்ன செய்யணும்? ஒரு நிலைக்கு வரணும், ஒருமுகப்படுத்தணும். அப்போ என்ன பண்ணணும்? அருமையாக ஒரு ஆய்வு பண்ணுறார். அகம் அகப்புறம் புறம் புறப்புறம், அகம் அகப்புறம் புறம் புறப்புறம், அது அண்டத்துக்கும் உண்டு பிண்டத்துக்கும் உண்டு. அண்டத்தில் அகம் எது? கொஞ்சம் நல்லா பாருங்கள். அகம்னா அக்னி, புறம்னா சூரியன், புறப்புறம் சந்திரன், புறம் சந்திரன் புறப்புறம் நட்சத்திரங்கள். இப்போ அண்டத்தில் கொஞ்சம் அண்டத்தில் ஒரு பகுப்பை ஏற்படுத்துவோமே. அண்டத்தில் அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். இப்போ உடம்புக்கு வாங்க, பிண்டத்துக்கு அகம் என்பது ஆன்ம ஒளி, அகப்புறம் என்பது ஜீவ ஒளி, புறம் என்பது கரண ஒளி, புறப்புறம் என்பது இந்திரிய ஒழுக்கங்கள் முதலான ஒளி. அப்போ இந்திரிய ஒளியை விட கரண ஒளி அதிகம், கரண ஒளியை விட ஜீவ ஒளி அதிகம், ஜீவ ஒளியை விட ஆன்ம ஒளி அதிகம். அங்கே பாருங்க, நட்சத்திரங்களை விட சந்திர ஒளி அதிகம், சந்திர ஒளியை விட சூரிய ஒளி அதிகம், சூரிய ஒளியை விட அக்னி ஒளி அதிகம். ஆக அண்டம் பிண்டம் என்று இரு நிலைகளிலே அருட்பெரும் சோதியை அறிவியல் கண்கொண்டு நோக்கி நல்ல ஆற்றலராக, ஒரு தத்துவ ஞானியாக, அறிவியல் அறிஞராக, ஆன்ம நேய ஒருமைப்பாடுடைய சத்திய சீலராக நமக்கு அருட்பெருஞ்சோதியை நம் கண் முன்னாடி கொண்டாந்து காட்டுறார் நம்முடைய வள்ளலார், அருட்பிரகாச வள்ளலார் அவர்கள். நாம் அதை நன்றாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம் வாழ்க்கையை நாம் செம்மைப்படுத்திக்கலாம். அருட்பெருஞ்சோதி அதுதான். அப்போ இந்த உலகத்தை தாங்குவது எதுவாக இருக்கும்? அக்னியாக தான் இருக்கணும். இந்த சூரியனையும் சந்திரனையும் மற்ற கோள்களை எல்லாம் தாங்குகிற இந்த உலகத்தை தாங்குகிறது எதுனா அது அக்னி, அதுக்கு உருவம் கிடையாது. இந்த மனித உடலை தாங்குவது எதுனாக்கா ஜீவ ஒழுக்கமும் கரண ஒழுக்கமும் இந்திரன் முதலான ஒழுக்கங்களும் தான். அதுக்கு மேலான ஒழுக்கம் இந்த ஆன்ம ஒளி. அந்த ஆன்ம எப்படி அக்னி அண்டத்திலேயோ அதே மாதிரி பிண்டத்திலே ஆன்ம ஒளி. ஒரு ஆய்வு பாருங்க, ஒரு பெரிய ஆய்வு கொண்டாந்துருக்காரு. அப்போ இதிலிருந்து கடவுள் ஒருத்தர் தானே? நம்ம உடம்புக்கு எதுக்கு? ஒரு உயிர் தானே, ஒரு ஆன்மா தானே. அது ஜீவம் கரணம் என்கிற நிலைப்பாடுகள் எல்லாம் செம்மைப்படுத்தப்படுகிறது. அப்போ ஒரு உடம்புக்கு ஒரு உயிரை தானே இருக்க முடியும். அதனால தான் ஐயா சொன்னார், ஒரு வராகியும் அறுவராகியும் உரு அறுவராகியும் உலகில் கடவுள் ஒருவரே உலார். அறிவினோ அறிவீர்களோ என்று நம்மிடத்திலே வள்ளலார் கேட்கிறார். ஒரு உடல் ஒரு உயிர் தான். ஒரு உடம்புக்கு ரெண்டு உயிர், மூணு உயிர், நாலு உயிர்னு யாருன்னா சொல்லுவாங்களா? பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். அதே மாதிரி ஒரு உலகம், இந்த உலகத்துக்கு எத்தனை கடவுள்? ஒரே கடவுள். ரெண்டு கடவுள், மூணு கடவுள், நாலு கடவுள், அஞ்சு கடவுள்னு பகுக்க முடியுமா? முடியாது. உடலுக்கு ஒரு உயிர் என்பது போல ஒரு உலகிற்கு ஒரு கடவுள். மிக அருமையாக நம்முடைய
விநாயகர் அகவல்ல அவை அவர் சொன்ன விநாயகர் அகவல்ல ஒரு சீர் சொல்லுங்க. தூலம் சூக்குமம், உடல் தூலமானால் உயிர் சூக்குமம், உலகம் தூனமானால் ஒரே கடவுள் சூக்குமம். எல்லாம் இந்த சூக்குமத்தை யாரும் தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். இந்த சூக்குமம்னு என்ன? அது ஒரு புதிர், அது ஒரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சூக்குமம் இந்த உடல் ஒன்று, அதில் இருக்கிற உயிர் சூக்குமம் ஒன்று, இந்த உலகம் ஒன்று, இந்த உலகத்தில் இருக்கிற சூக்குமம் ஒரே கடவுள் என்பது ஒன்று. இதைத்தான் ஐயா அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அன்பு பெரியோர்களே, அன்பு பெரியோர்களே, அதனாலே நாம் எல்லாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கணும். இந்த செய்திகளெல்லாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்துனா ஊற்று எழும். என்ன ஊற்று எழும்? கண்ணீர் ஊற்று எழும், ஆனந்த பெருக்கு ஏற்படும். ஆஹா, ஒரு முதிர்ச்சியை அடைந்து விட்டோம் என்கிற நிலை வரும். அப்படி ஐயாவர்கள் ஒரு முதிர்ச்சி நிலையை அடைந்த பிறகுதான் வடலூரில் இருந்து 1872 இருந்து கிளம்பி 1874 ஐயா சித்திவளாக வந்துட்டாங்க. அங்கெல்லாம் பெரிய அறவம், பேரறவம், பேரறவம்னா பெரிய கூச்சல், குழப்பம், இதெல்லாம் இருந்தது. அவர் தனிமை இடம் தேவைப்பட்டது, தனிமை இடம் தேவைப்பட்டது. வந்துட்டாங்க, வந்தாங்க, அவங்க ஒரு வளாகம் அமைச்சாங்க. அது ஒரு மண்டபம்னு பேர் வைக்கல, ஆசிரமம்னு பேர் வைக்கல, ஒரு வளாகம்னாங்க. அருமையான தமிழ் சொல். தனியாக வந்துட்டாங்க, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து வம்மின் உலகியலீர் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். ஒரு புனைந்து சொல்கிற வார்த்தை இல்லை, பொய்யாக சொல்லுகிற வார்த்தை இல்லை. கடைசியில் சொன்னார் மூணாவது நிலையில் சத்தியம் சொல்கின்றேன் மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். இந்த மரணவிழா பெருவாழ்வு, மரணமே உயிர்களுக்கு இல்லை, ஆன்மாவுக்கு மரணம் இல்லை, உடலுக்கு மரணம் உண்டு. இந்த உடம்பு அழிஞ்சு போகும். நம்மால் சொன்னால், நிறைய பேர் சொன்னாங்க, யாக்கை நிலையாமை, இந்த உடம்பு நிலையானது. ஆனால் உடம்பில் இருக்கிற ஆன்ம ஒளியாக இருக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி நிலைத்து நிற்கக்கூடியது, அதற்கு அழிவோ இல்லை. அப்படி இந்த தேகத்தை அழிவு இல்லாத நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமையின் நாயகனே என்று வணைந்து வணைந்து. இந்த சொற்கள்லாம் தமிழில் எங்கேயா கிடைச்சிது? வள்ளலா இருக்கு. தமிழை ஆளுவதிலே வள்ளல் தன்மையுடையவர் சார். தமிழ் நல்ல தமிழ் சொற்களை, எளிமையான சொற்களை இந்த மக்களுக்கு, கவிஞர்களுக்கு, புலவர்களுக்கு எடுத்து ஆள்வதற்காக கொடுத்தார். இன்னைக்கு எளிமையாக சொல்ல ஆட்சி பண்ணணும்னா வள்ளலார் சொல்லிலிருந்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம், வேறு வழி கிடையாது. ஆமாம், கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குழு தருவே நிழல்கணிந்த கனியே ஆடையிலே எனமணைந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே. இதெல்லாம் என்ன அருமையான தமிழ் சொல். கயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெரும் கருணையமுதே கண்கண்ட அற்புத காட்சியே தாயலாம் அணையன் ஒரு தனி தலைவனே நின் பெருமையை சாற்றிட மதித்திட அறிந்திட சாற்றுகின்றதோறு வந்தோ அயலாம் தித்திக்கும் மனமெலாம் தித்திக்கும் மன்னிய மெய் அறிவெலாம் தித்திக்கும். அந்த மெய்யுக்கு உணர்த்தினார், ஐம்புலன்களும் உணர்த்தினார். இந்த ஐம்புலன்களையும் ஒருமுகப்படுத்தினால் அந்த ஆன்ம ஒளியை பார்க்கலாம். அதுதான் தவம், அதுதான் தவம்னார். தவ நிலையில் இருந்தால் தவசீலர்கள் பெரிய தவம் பண்ணவானாயா? இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு நிலைக்கு வந்துடு, அது பெரிய மாபெரும் தவம். அந்த தவத்தை தான் நம்முடைய வள்ளலாருக்கு பின் வந்த அருள் நெறியாளர் அருப்பிரகாசர் ஆக திகழ்கிற நம்முடைய மகரிஷி அவர்கள் இந்த தவநிலையை கொண்டாந்தான். மக்களுக்கு இந்த தவநிலையை கொண்டாந்தான். அங்கங்கே இடங்களில் எப்படியெல்லாம் வள்ளலார் மன்றங்கள் இந்த சமுதாயத்தில் பெருகுகிறதோ அதுபோல் அறிவு மன்றங்கள் பெருகுகிறது. அங்கங்கே நம்முடைய அறிவு சீலர்களெல்லாம் எப்போவுமே மகரிஷியும் வள்ளலாரும் ஒத்து போவாங்க. அவங்க கொள்கைகள்லாம் ஒன்று தான்.
ஐயா ஒளி வழிபாடுனார், மகரிஷி பெருவெளி வழிபாடுனார், வேற ஒன்றும் இல்லை. அதுதான், அது பெருவெளி, இது ஒளி, அருள் ஒளி. இப்போ பாருங்க, அது ஜீவ ஒளி, அந்த ஆன்ம ஒளி. அவரும் அந்த மகரிஷியும் நல்ல எளிமையான பாடல்களால் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வள்ளலாருடைய கருத்துக்களை, அவருடைய பாடல்களை பாடுவோம். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மக்களுடைய உள்ளத்திற்கு வள்ளலார் கருத்தை கொண்டு சேர்ப்போம் என்ற உறுதிப்பாடு ஒருவருக்கும் வர வேண்டும். எங்கோ இந்த சென்னையில் வருகிற வாய்ப்பு இறைவன் எனக்கு அருளினான் கடைசி நேரத்திலே. அந்த நிலையிலே அருள்ஸ்ரோதி தொலைக்காட்சியினுடைய ஒரு நட்பு ரீதியான ஒரு நண்பர்கள் கிடைத்தார்கள். அந்த வகையிலே தன்னுடைய வாழ்நாளிலே நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அருட்பிரகாசர் வள்ளலாரினுடைய அரிய செய்திகளை, அந்த ஒளி வழிபாட்டினுடைய உத்தம தாக்கங்களை, அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கங்களை நம்மால் முடிந்த அளவிற்கு இந்த மக்களுக்கு பல கூட்டங்களின் வாயிலாக, பல மன்றங்களின் வாயிலாக, மேலும் இந்த அருட்சோதி தொலைக்காட்சியினுடைய வாயிலாக சொல்லுவதற்கு அருட்பிரகாச வள்ளலார் என்னை பணித்தார் போலும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்திலே நான் இந்த சோதி நிலையிலே அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். அருட்சோதி தொலைக்காட்சியாருக்கும் அதை இயக்குகிற அமரத்துவம் இன்னும் நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சதீஷ் அடிகளாருடைய நினைவாலும், நம்மை இயக்கி கொண்டிருக்கிற தனம் அம்மா அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழும் இத்தகைய ஒரு செய்தியை சொல்வதற்கு எனக்கு அனுமதி கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்கி வாழ்த்தி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.